ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ எல்லாம் தமிழில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டுடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸ்டுடியோ மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கம்பேக் வீடியோ போட்டப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரூமை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அந்தளவுக்கு பெரிய ஸ்டுடியோவெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு இங்கே நான் காட்ட போகிறேன். ஸோ வெளியெல்லாம் சரியான மழை, நீலகிரி மற்ற இடத்துக்கெல்லாம் ரெட் ஆர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியெல்லாம் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் வீட்டில் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமோ பார்த்து ஸோ இந்த ஸ்டுடியோ டூர் காமிக்கலாம் அப்படின்ட்டு. டூர் காமிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ சும்மா நான் செட்டப் பண்ணிக்கிறத மட்டும் அப்படியே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி வாங்க நம்ம ஸ்டுடியோக்குள்ள. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்டுடியோக்குள்ளே போகலாமா? ஏன்னா நம்மளோட ஸ்டுடியோ மாதிரி ஒரு செட்டப். ஸோ இவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம் தான். ஸோ அதை தான் நான் ஸ்டுடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். ஸோ என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து போகலாம். சரி வேணாம், லெஃப்ட்லேருந்தே போயிடலாம், லெஃப்ட் சைட்லேருந்தே போயிடலாம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இருங்க, ஃபஸ்ட் நான் ஃபுல்லாக உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோதான். மற்றபடிலாம் எதுவும் இல்லை, சும்மா செட்டப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னோடலாம் ஃபோட்டோஸ் மாட்டியிருக்கேன். ரொம்ப எனக்கு ஞாபகத்தமாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் 10th படிக்கும் போது, நாங்கள் முடித்து வரும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இது. அப்புறம் இது என்னோடய அண்ணன், அண்ணனோட ஃப்ரெண்டு, இது எனக்கும் ஃப்ரெண்டு தான், பட் இவங்க இப்போ மும்பையில் இருக்காங்க. அப்புறம் இது நானே, இதுவும் நான் தான். இது பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா அம்மா, அப்புறம் எங்கள் அண்ணன். அப்புறம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா ப்ளே பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கீபோர்டும் ஓரளவுக்கு கிட்டாரும் என்னால் வாசிப்பேன், ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்டாக கிடச்சிச்சு. ஸோ இதில் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ரிங்ஸ் வாங்கி போட்டோம்னா சூப்பராக ப்ளே பண்ணலாம். நான் ஒரு உங்களுக்கு வாசித்து ஒரு பாட்டு வாசித்து காமிக்கிறேன் இதில், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்செட்டு ஒன்று இருக்குது, ஒரு பூம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது எனக்கு பிடிச்ச ஒரு மூணு ஃபோட்டோஸ் நான் மாட்டியிருக்கேன். இது வந்து இது யாரோட காட்டுன்னு தெரியல. ஸோ நான் சும்மா நான் ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே, லிவ் ஃபார் டுடே, ஹோப் ஃபார் டுமாரோ. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ ஜீசஸ். அப்புறம் இது வந்து வேக்கப் வித், இது மூணுமே எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ, அதனால் நான் இது பிரிண்ட் அவுட் எடுத்து நான் மாட்டியிருக்கேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ரெண்டுமே எனக்கு பிடிச்ச டாக்ஸ். ஸோ எனக்கு இந்த ஜெர்மன் ஷெப்பர்டும் இந்த கோல்டனும் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் இதை வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஜெர்மன் தான் பிளான் பண்ணேன். ஸோ பட் எனக்கு வாங்கிறதுக்கு அந்த ஒரு பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் நான் வாங்கலை. ஸோ இந்த கோல்டனும் எனக்கு பிடிக்கும். நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ரெண்டு டாக்ஸுமே வாங்கி நான் உங்களுக்கு வீடியோவை நான் போடுறேன். ஸோ கைஸ், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னோடய நீட்ஸ், இதை நான் எழுதி வச்சுருப்பேன் சும்மா ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் என்னென்ன வாங்க போகிறனோ அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ இது நம்ம அடுத்து போகிற ரெண்டு ட்ரிப்போட இது, நான் பார்க்க பார்க்க தான் எப்போ போவோம் போவோன்ட்டு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது ரெண்டு அங்கே வச்சு எழுதி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இதெல்லாம் எழுதணும் கைஸ், நிறைய ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நீலகிரிக்கெலாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இப்போயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, வெளியே மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்புறம் டேபிளில் என்ன வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு
ஹோம் தேட்டர், ஜாக் மார்ட்டின் கம்பெனியோட ஹோம் தேட்டர். ஸோ இது என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமாக பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோம் தேட்டர் பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷனும் கிடையாது, யூஎஸ்பியோ ப்ளூடூத்தோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நாங்கள் செப்பரேட்டாக இதை ஒரு இந்த ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கி செட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே ப்ளூடூத் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் அண்ணா தான் பண்ணி கொடுத்துறாரு. அப்புறம் இது நம்மளோட பழைய ட்ரைபாடு, இது ஒன்று உடஞ்சிருச்சு கைஸ். இது உடஞ்சினால நம்மளுக்கு கரெக்டாக வைக்க முடியல. ஸோ இதை பெருசாக இருக்கனால நம்மளால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் நான் வச்சுட்டேன், ஏதோ சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா தான். அப்புறம் இது நம்மளோட மைக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரியே ஒன்று இருக்கும் கைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ இது வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லேப்டாப் ஒன்று இருக்குது. இதில் வந்து எப்போயாவது தான் நான் எடிட் பண்ணுவேன், இந்த மற்றபடி படம் தான் பார்ப்பேன். எப்போயாச்சும் நான் ஃபோனில் தான் நான் அதிகமாக எடிட் பண்ணுவேன். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த ஒரு லேப்டாப். ஸோ பத்திரமா வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நம்ம நிறையா ஸ்டூடியோனா ஒரு எப்படி இருக்கணும்னா, இங்கே ஒரு பெரிய பிசி ஒன்று இருக்கணும், அப்புறம் சிஸ்டம் ஒன்று இருக்கணும். இந்த பக்கம் அந்த அது பேர் என்ன, சிபிஓ. அப்புறம் நிறையா அதெல்லாம் இருக்க மாதிரி தான் இருக்கணும், அதான் ஒரிஜினல் ஸ்டூடியோவே. ஸோ நான் வந்து சும்மா என்னால் முடிஞ்சதை வச்சு இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். சத்தியமாக இந்த ரூமே நான் வந்து எப்படின்னா ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது வந்து இப்போ வந்து நினைவாயிருக்கு. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த பிசிலாம் வாங்கி அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2000 years later. இந்த கைஸ் இந்த ஸ்டுடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி கனவுலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணணும், நிறையா இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களோட கனவும் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். ஸோ இனிமேல் இதுவே பெரிய கனவுலாம் இல்லை. ஸோ நான் சும்மா என்னால் முடிஞ்சதை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கனவு ஒரு நாள் நினைவாகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாள் நினைவாகும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை நமக்கு தொடர்ந்து நம்ம முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ். அப்புறம் இந்த வீடியோ அதோட நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வேறு பயங்கரமாக வந்துட்டு கைஸ், சரியான மழை. ஸோ கரண்ட் எது போயிடுச்சுன்னா அப்புறம் வம்பாயிரும். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ சீக்கிரமாக நமக்கு பெங்களூர் ட்ரிப்பும் அப்புறம் பாண்டிச்சேரி ட்ரிப்பும் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், அடுத்து வேறு லெவல் வீடியோவில் வெறித்தனமாக வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை நான் வந்து விடைபெறுவது உங்கள்